ஹலோ எவ்ரிவன், நான் ஷான் கௌரி. அக்ரி லைஃப்லேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? இன்சை கலெக்ட் பண்ணுறது தான். அஞ்சு மார்க் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்களே நாமளும் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கலெக்ட் பண்ணுவோம். இன்சை கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு செம்மில் பாதிக்கு பாதி இருக்கு, கரெக்டாக. ஒரு வீக்கெண்ட் அப்படிங்கிறது வாரத்தில் ரெண்டு நாள், அதுவுமே இந்த இன்சை கலெக்ஷனில் போயிடுது. ஸோ இவ்வளோ கஷ்டமான இந்த இன்சை கலெக்ஷனை எப்படி ஈஸியாக கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்லி தரப்போகிறேன். அதுக்கு நான் ஒரு அஞ்சு ஸ்டெப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? வீடியோ பார்க்கலாமா? சூப்பர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லவ்வர். இவங்ககிட்டேருந்து இன்செக்ட்ஸ் வாங்குறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அல்லது க்ரைட்டீரியா அப்படின்னு நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இவங்கள்ட்ட இன்செக்ட்ஸ் வாங்குற வரையும் எந்த வித சண்டையும் போடக்கூடாது. சண்டை போட்டால் நம்மளுக்கு இன்செக்ட்ஸ் கிடைக்காது. இவங்க என்ன சொன்னாலுமே நம்ம வந்து தலையை தலையை ஆட்டணும். இன்னும் சொல்லப்போனால் சம்டைம்ஸ் இவங்களை கேவலமாக திட்டினா கூட நம்ம வந்து பல்ல பல்ல காட்டணும். நீங்கள் மற்றவங்களோட குரலை கன்சியூம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதால உங்களுக்கு எந்த வித வேம சுசுவும் இருக்கக்கூடாது. அதாவது வெக்கம், மானம், சூடு, சொர்ணை அப்படின்னு சொல்லுவாங்க, அது எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுனா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் லவர் வந்து அவங்க மேலே பாவப்பட்டு உங்களுக்கு இன்செக்ட் தர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் சூடு சுரணை இருக்குமே ஆனால் அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் லவர் இல்லாமல் இந்த மாதிரி சிங்கிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் பொருந்தாது. இவங்களுக்காக இன்னொரு ஸ்டெப் இருக்கு, அது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். இந்த மெத்தட் உங்களுக்கு பொத்து வரலன்னா அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாமா? ஓகேவா? சூப்பர். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா பிளே பாய்ஸம். அதாவது நான் வெப்சைட்ல, அதாவது விக்கிபீடியாவில் ரிசர்ச் பண்ணதில் 90% ஆஃப் பிளே பாய்ஸ் வந்து ஒரு டாப்பராக இருப்பாங்க. பிளே பாய்ஸாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அதிகமான கேர்ள்ஸ் கான்டாக்ட்ஸ் இருக்கும். இவங்களுக்கு நிறைய கேர்ள்ஸ் நிறைய இன்செக்ட்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பிளே பாய் இல்லாமல் ஒரு டாப்பராகவும் இருக்கிறதுனால இவங்க நேச்சுரலாகவே வந்து நிறைய இன்செக்ட்ஸ் வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஸோ இவங்கள்ட்ட இன்செக்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். இதில் நிறைய ரிஸ்க்கும் இருக்கு. என்னன்னா கேர்ள்ஸ்குள்ள இருக்கிற பொசசிவ்னஸ்னால அவங்களுக்குள்ளேயே யார் இன்செக்ட்ஸ் கொடுக்குறா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இந்த டைம்ல இவங்களுக்கு யாருமே இன்செக்ட் கொடுக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம 100% நம்ப முடியாது. ஸ்டெப் 3, இந்த மெத்தட் கொஞ்சம் கஷ்டமான மெத்தட் தான், ஆனால் மோர் ரிலையபிள். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஹாஸ்டல் பாத்ரூமில் போய் பூச்சி பிடிக்கணும். ஹாஸ்டல் பாத்ரூமில் எவ்வளோடா கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி பாத்ரூமில் பூச்சி பிடிச்சி பாக்ஸ் ஃபில் பண்ணியிருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நமக்கு நாமளே ஒரு வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டோப்பமைன் லெவலும் அதிகமாக செக்ரேட் ஆகுமா. சரிடா, எனக்கு இவ்வளோலாம் கஷ்டப்பட முடியாது, எனக்கு என் வேலை ஈஸியாக முடியணும், அது மட்டும் இல்லாமல் 100% நம்பக்கூடியதாகவும் இருக்கணும், அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஒரு நைட் 2 மணிக்கு மேலே எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரூம்லேருந்தும் ஒவ்வொரு பாக்ஸ் வந்து, அதாவது இன்செக்ட் பாக்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ்லேருந்து ஒவ்வொரு இன்செக்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 20-30 பூச்சிகள் வரையும் நம்ம உஷார் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் தி பேக் பெஞ்சஸ் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த மெத்தடில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சுன்னா நம்மளோட பேர் வந்து கண்டிப்பாக நாறி போயிடும். ஓகே, இவ்வளோலாம் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது, எனக்கு ஈஸியாக கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் இன்செக்ட் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதுதான் நான் வந்து இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஒவ்வொரு இயர்லையும் ஒவ்வொரு டாப்பர் இருப்பான், கரெக்டாக. அவன் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தன்னோட இன்செக்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பாக்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணுவான். சொல்ல முடியாது அவன் ஒரு நாளைக்கு முன்னாடி பண்ணலாம், இல்லை 1 மாதத்துக்கு முன்னாடி கூட அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது அவன் தேவையான இன்செக்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தேவையில்லாத இன்செக்ட்ஸை தூக்கி போடுவான். அதை வச்சே ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் வரையும் பாக்ஸ் ஃபில் பண்ணலாம். இதுதான் இருக்கிறதுலே ஈஸியான மற்றும் நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு மெத்தட். இந்த மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்ச மெத்தட் அண்டு ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்செக்ட் கலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் பை ஃப்ரம் ஷான் கௌரி, சைனிங் ஆஃப் யூர், லவ் யூ ஆர் ஷேர்.